இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல்ல இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட், இது வந்து என்னடா அது பரவாயில்லையே அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. முடிவுக்கு நெருங்க நெருங்க முதல் எடுத்தோன்னே வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ரோஹித்தை பார்க்கறதுக்கு வந்து ஷர்மிளா போகிறாங்க. அங்கே அவர் வந்து என்னுடைய காதலியை நான் அவ்வளோ காதலிச்சேன், நான் அவளை எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் பொய் சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து என் காதல் உண்மை அப்படின்னு வசனம்லாம் பேசி என் அத்தையெல்லாம் என்ன அவ்வளோ நம்பினாங்க, அவங்கள ஏமாற்றிட்டு நினச்சேன், கஷ்டமாக இருக்குது தெய்வ அத்தை அப்படின்னு வசனம் பேசுறது எல்லாத்தையும் ஷர்மிளா கேட்டுறாங்க. ஷர்மிளா உடனே மாப்பிள்ளனு கூப்பிட, பழைய காலத்துல நம்ம பார்த்த படத்துல இருக்கிறது தான், இன்னும் வந்து இவங்க வந்து என்ன மாப்பிள்ளனு கூப்பிட மாதிரியே இருக்குன்னு இவர் வந்து சொல்ல, அப்புறம் உண்மையாக அவங்க நிற்கிறாங்கன்னு உடனே அவங்கள கூப்பிட்டு சாரின்லாம் சொல்றாரு. இவங்களும் சாரி சொல்லி உங்க மனசை புரிஞ்சுக்கிறேன், அதனால நீங்கள் உங்களுக்கும் வெண்பாகும் கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அவர் சந்தோஷமாயிடுறாரு. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாரதி அப்படின்னா வந்து ஹேமாவை பார்த்து என்ன ஆச்சு, ஏன் என் மேலே கோபமாக இருக்குன்னா இவர் ஒன்றும் இல்லை எனக்கும் லக்ஷ்மிக்கும் சண்டைங்கிறாங்க இவங்க, பொய் சொல்லாத பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களன்னு பாரதி சொன்ன உடனே, நீங்கள் எனக்கு என்னைக்காச்சும் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்களா இல்லையான்னு உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க, இல்லை நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்னு இவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்து நாங்கள் கிளம்பி தாத்தா பாட்டியோட தூங்குறேன், எனக்கு தாத்தா உடம்பு சரியில்லை நாங்கள் தூங்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு ஹேமாவும் மூஞ்சில கூட முடிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த பத்திரிகை ரோஹித்துக்கும் வெண்பாக்கும் நடந்த பத்திரிகையெல்லாம் தூக்கி குப்பையில் போடலான்னு வந்து சாந்தி போயிட்டு இருக்கமோ அவங்கள தடுத்து நிறுத்தி, இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, அவன் தான் மாப்பிள்ளை, அவனுக்கு மனசு இருக்குது, அவன் உன்னை காதலிக்கிறான், இதுக்கு மீறி நீ வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சேன்னா நான் அவனை திருப்பி ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு ஷர்மிளா வந்து வெண்பாவை மிரட்டுறாங்க. வெண்பா என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் நானும் பாரதி தான் கல்யாணம் பண்ணி போட அவங்க வேறு மனசை நினைக்கிறாங்க. இதில் ரோஹித்தை திருப்பி வீட்டுக்கே கூட்டும் வந்தாச்சு. இது நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்க கண்ணம்மா, என்னாச்சுன்னு லக்ஷ்மி கேட்கும் பொழுது ஹேமா அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க அம்மா மாதிரியே இல்லைன்னு தோணுதுன்னு சொல்லிட்டா, எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இப்போ தயவு செஞ்சு போய் அவள்கிட்ட சொல்லிட வேண்டியதான உண்மையாக, அவளை ஏன் ஏமாத்துறீங்க, எல்லாரும் போய் சொல்லாதீங்க, நான் என்னையும் சொல்ல விட மாட்டீங்க அப்படின்னு லக்ஷ்மி புலம்ப, அவள் கடைசியாக வந்து உங்கள் அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவா, என்ன இருந்தாலும் அப்பாவை வெறுக்கக்கூடாதுல, அவர் என்னை அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிச்சனை அவர் காலுக்கீழே தான் நான் கிடப்பேங்கிற மாதிரி கண்ணம்மா ஒரு வசனம் பேசினாங்க. எங்கள் அம்மா போச்சு உங்க சுயமரியாதைன்னு இருந்துச்சு நமக்கு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேரம்